சுவாமி பகவானே பகவானே தேவர்கள் துயரம் தீர வேண்டும் சுவாமி தேவ அமிர்தமானது கிடைக்க வேண்டும் பகவானே அப்படி என்று தேவர்களும் முனிவர்களும் அன்பர்களும் பக்தர்களும் முறையிட்டு செல்லும் பொழுது பார்த்தார் ஆண்டவராக பட்ட சிவபெருமான் ஆட்டம் என்று சம்மதித்தார் அப்ப தேவாமிர்தம் அடையணும்னு சொன்னா தெய்வலோகத்திலே உள்ள தேவர்கள் அமரலோகத்திலே உள்ள அன்பர்கள் பரமலோகத்திலே உள்ள பக்தர்கள் அத்தனை பேர்களுமாக ஒன்று சேர்ந்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் கட்டளைக்கினாங்க தேவா அமிர்தமானது கடைய வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள் தெரியுமா ஓரோ பூமி ஒரு தாலியா பூமி ஒரு தாலியா அவரு
உருண்டையாக திரட்டி அண்ணா வந்து வாயில போட்டுதாரு. பார்த்தாலும் ஆளிலையால் பார்வதியானவள் என்ன ஆண்டவரோ பகவான் சிவபெருமா இப்படி நஞ்ச உண்டு கொண்டிருக்கிறாரு. ஆமா வாயில போட்டோம்னா பூமி அழிஞ்சு போகும் பகவான் கண்ட வாயில போட்டு விழுந்தாரு. அப்ப ஏற்பட்ட பகவான் சிவனாருக்கு ஆமா ஏதாவது ஒரு சேதம் வந்து சேருமோ என்று நேரா பார்வதி ஓடோடி வந்து வந்து பகவான் கண்டத்தை இருக்க பிடிச்சு அப்படி கண்டத்தை பிடிக்கும் போது அந்த கண்டத்துல இருந்த நஞ்சானது அப்படியே கரு உருவாக செழித்து விட்டது. இந்த கண்டத்துல ஆண்களுக்கு வந்து ஒரு முடிச்சுக்கிட்டு இருக்கும். பார்வதி என்னைக்கு பிடிச்சாலும் அதனால அந்த இடத்துல ஒரு கண்டம் ஆண்களுக்கு இருக்கும். அந்த முடிச்சு கண்டத்துல ஒரு அழகு பெண்ணானவள் பறக்க தெரியுமா தீர பல்ல the point.